நாங்கள் யூடியூப்பில் வந்து தமிழ் கேமிங்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் சேனல் வச்சிருக்கோம். கேமிங் வீடியோஸ்லாம் வந்து தமிழில் கமெண்ட்ரி பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள் தமிழ் கேமிங். வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாக்னு. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அட்லி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தெரி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். தெரி, இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்ரியன் படத்தை தான் உல்டா பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. என்ன தான் உல்டா பண்ண கதையாக இருந்தாலும், ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் கதை ஒரே நேர்கோட்டில் இருந்தது. திரைக்கதை நல்லா ஜாலியாகவும் சுவாரஸ்யமாகவும் காமெடியாக இருந்தது. ஹீரோவுக்கும் ஹீரோவுடைய பொண்ணுக்கும் என்ன உறவு, ஹீரோவுக்கும் ஃபஸ்ட்டு ஹீரோயினுக்கும் உள்ள உறவு, ஹீரோவுக்கும் செகண்ட் ஹீரோயினுக்கும் உள்ள உறவு, ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் என்ன பிரச்சனை, அந்த மோதல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுலாம் இடைவேளையிலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் வில்லனும் பேசுகிற சீன்லாம் தியேட்டரே விசில் அடிக்கிற அளவுக்கு இருந்தது. என்னடா இது, படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே படத்தில் தேவையான அத்தனை சீனையும் சொல்லிட்டாங்களே, சுவாரஸ்யமான சீன் எல்லாமே வந்துருச்சு, செகண்ட் ஹாஃபுக்கு எப்படி கதையை கொண்டு போவாங்க, செகண்ட் ஹாஃபில் இதை விட நல்ல சுவாரஸ்யமான சீன்லாம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தா, செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பிரச்சனையை. சத்ரியன் படத்தை அப்படியே எடுத்து வச்சா காப்பி அடித்து எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றக்காக நிறைய சீன்கள்லாம் மாற்றிருக்காங்க. அதுக்கு புதுசாக சீன்லாம் இவங்க யோசிக்கல, ஏற்கனவே வந்த பல தமிழ் படங்கள் சீன்களை அப்படி அப்படியே எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பாஷா படத்தை ஞாபகப்படுத்துறதுலாம் தவிர்க்கவே முடியல. அதே போல் பல இங்கிலீஷ் படங்கள்லேருந்து சீன்களை தேடி தேடி வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர ஹீரோ கேரக்டர்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்துடைய அந்த ஹீரோ கேரக்டர் தான் ஞாபகப்படுத்துது. அப்புறம் இந்த ஒரு ரோட்டில் ஒரு ஃபைட் பண்ணுவார் விஜய், ஆளை எண்ணி ஃபைட் பண்ணுவார். அது ஜாக் ரீச்சர்னு ஒரு டாம் குரூஸ் படத்துடைய ஃபைட் சீன், அது அதை காப்பி அடித்து வச்சுருக்காங்க. அதே போல் கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து ஒழுங்க டைம் வந்து வில்லங்கிட்ட மாட்டிக்குவார். அது டார்க் நைட் படத்தில் அந்த ஜோக்கர் கேரக்டர் வந்து ஒழுங்க டைமாக வந்து போலீஸில் மாட்டிக்கும், அந்த சீன்லாம் அப்படியே ஞாபகப்படுத்துது. இப்படி தொடர்ந்து நிறையா சீன்கள் வந்து பழைய படத்து சீன்லாம் தூக்கி உள்ளே வச்சதுனால பழைய படத்தை பார்த்த ஃபீல் தான் கொடுக்குது. படத்தில் சமந்தா வர்ற சீன்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் தான் வருது. அதில் பல சீன்கள் போர் தான் அடிக்குது. ஏன்னா படத்தில் சமந்தாவை ஹீரோ லவ் பண்ணுறாரு, சமந்தாவை ஹீரோ கட்டி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் படத்தில் ஃபஸ்ட்லேயே சமந்தாவுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் ஆகி 5 வயசில் குழந்தை இருக்குன்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தைய திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருந்தால் போர் அடிக்குமா போர் அடிக்காதா? அதே போல் படத்தில் ஒரு ஹீரோயின் செத்து போயிட்டால் இன்னொரு ஹீரோயின் இருக்கணும் அப்படின்னு சட்டமாக இருக்குது. ஆடியன்ஸ் யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்களா, எதுக்கு இந்த படத்தில் எமி ஜாக்சனு, படம் பூரா அவங்க வேறு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, படத்தில் நானும் ஒரு ஹீரோயின் தான், எனக்கு இடம் இல்லையா அப்படின்ற மாதிரி படத்தில் எங்கெல்லாம் ஃப்ரேம் எம்டியாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. வலுக்க டைமாக படத்தில் அவங்களுக்கு ஒரு சாங் வேறு எடுத்து வச்சுருக்காங்க. அதை படத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு பிளேஸ்மெண்ட் இல்லாமல் படம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எண்டு டைட்டில் அந்த சாங் ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் யார் கேட்டால்? மற்றபடி படத்தில் நயனிகாவும் விஜயும் வர சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே போல் விஜய் வந்து ரவுடி பசங்களுக்கு பாடம் நடத்துவார் பள்ளிக்கூடத்தில், அந்த சீன்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த படத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த படத்தில் வில்லனை நடிச்சிருக்க இயக்குனர் மகேந்திரன் தான் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருந்தா ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பார். இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஒரு குறிப்பாக ஒரு 40 சென்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு வந்து விஜய்க்கும் இந்த படத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் இந்த பிரச்சனை வந்ததுக்கு முக்கியமான காரணம் லிங்கா பட பிரச்சனையிலேருந்து ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. அது என்னென்னா, லிங்கா பட பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நஷ்டமடைஞ்ச விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுத்தாங்க, அதுக்கான பஞ்சாயத்தை பண்ணி தீர்த்து வச்சவர் தானு தான். அந்த லிங்கா படத்து பிரச்சனையப்போ பேசி பேசி ரஜினிக்கு ரொம்ப நெருக்கமாகி கபாலி படத்தை இவர் எடுக்கிற வாய்ப்பு இவர் கிடச்சிது. இந்த பேச்சுவார்த்தை நடத்தும்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணல, மற்ற மாவட்டங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க. திரையரங்கு உரிமையாளருக்கு கொஞ்சம் பணம் செட்டில் பண்ண வேண்டியது. அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது நீ பேசி பேசி கபாலி படத்துடைய கால் ஷீட்டை வாங்கி நீ செட்டில் ஆகிட்ட, எங்கள் பிரச்சனையை முடிக்க மாட்டேற அப்படின்னு அவங்க ஏதோ லூஸ்டாக கூட்டதாகவும் அது பெரிய பிரச்சனையாகி, என் படத்தை நீ போட வேணாம் உன் படத்துக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனையாகி நின்று போச்சு. அதுக்கப்புறம் கணிதன் படத்தை அவர் ரிலீஸ் பண்ணார். கணிதன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பழைய தேட்டருங்களில் அவர் படத்தை போடலை, அவரும் அதை பற்றி கவலைப்படல. ஆனால் இப்போ இந்த படம் வந்த பிறகு தேட்டருக்காரங்க இந்த படத்தை போட விரும்புகிறாங்க. ஆனால் தானு, அந்த படத்தை நீங்கள் போடல, இந்த படத்தை நான் கொடுக்க மாட்டேன், இந்த படத்தை நீங்கள் போடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற 1000 MGக்கு நீங்கள் போடுங்க
அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேயும் கூட குறிப்பிட்ட சில தேட்டருங்களுக்கு நான் படமே தரமாட்டேன், அவங்களுக்கு எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நீ கொடுத்தா எல்லா தேட்டரும் கொடு, அந்த குறிப்பிட்ட தேட்டர் கொடுக்கல, அவங்களும் எங்கள் உறுப்பினர் தான், அவங்க பாதிக்கப்படும்போது நாங்கள் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம், அவங்களும் கொடுக்குறதா இருந்தால் கூட இல்லாட்டி நாங்களும் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்காரங்க இருந்துட்டாங்க. ஆனால் படம் ரிலீஸுக்கு இறுதி கட்டம் வர்ற வரைக்கும் நேற்று சாயந்தரம் திரையரங்க உரிமையாளர் சங்கத்தில் என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இந்த படத்தை போட விருப்பப்படுறவங்க போடுங்க, ஆனால் இப்போ ஏசிடிஓ டிசிடிஓ ரேடெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், முன்ன மாதிரி நீங்கள் 200-300 டிக்கெட் விற்க முடியாது, பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி போய் போடும்போதும் கூட சில தேட்டருக்காரங்க போட போனால் இவர் பெரிய விலை சொல்லியிருக்காரு, அதனால் பல தேட்டருக்காரங்க போடலை. அப்படி இருந்தும் சில தேட்டருக்காரங்க அதிக விலையாக இருந்தாலும் துணிஞ்சு இந்த படத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்தோ நாளைக்கோ கூட பல தேட்டரில் இந்த படத்தை போட வாய்ப்பு இருக்குது. அதே போல் கோவை மாவட்டத்தில் இதேமாதிரி ஒரு பிரச்சனை, கோவை மாவட்டத்துக்கு இந்த படத்தை பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அங்கே கொண்டு போய் பெரிய விலை கொடுத்த படத்தை 50-100 படத்தை ஓட்டினா அந்த அசலை கவர் பண்ண முடியாதுன்றனால வழக்கமாக தேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா 250-300 முதல் நாளில் டிக்கெட் போட்டு விற்பாங்க. ஆனால் இப்போ தேர்தல் சமயன்றதுனால அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, இந்த சமயத்தில் போய் 250-300 சொல்லி விற்க முடியாது, விற்றா அது ரைடு வந்து சி ஃபார்ம்லாம் கேன்சல் பண்ணால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி போயிடும். அதனால தேட்டருக்காரங்க வந்து என்ன அரசு அனுமதித்த டிக்கெட் ரேட்டோ அதுக்கு வேணால் படத்தை போடுறோம், நீங்கள் சொல்கிற மாதிரி 200-300 விற்க முடியாதுன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து போயிட்டுருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தீர்ந்து எல்லா தேட்டர்லையும் படம் போட்டாங்க. நகர்ப்புறங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டில் தான் படத்தை போட்டிருக்காங்க. புறநகர் பகுதியில் வழக்கம் போல் 200-300 ஓடிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்திரியன் படத்தை அப்படியே எடுத்து வச்சுருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பர் ஹிட் படம் தான். அதை அப்படியே எடுக்காமல் குழப்பி குழப்பி எடுத்து வச்சதுனால ஒரு சூப்பர் ஹிட் படம் இன்றைக்கி சுமாரான படமாக ஆகிப்போச்சு. இந்த படம் விஜய் ரசிகர்களுக்கு வேணால் ஒரு சூப்பர் படமாக இருக்கலாம், ஆனால் பொதுவான ரசிகர்களுக்கு இது ஒரு சுமாரான படம் தான். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சினிபி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.